சந்தர்ப்பவாத கூட்டணிங்கிற வார்த்தை திடீர்னு அதிகமா கேக்குது பல தலைவர்களும் அதை யூஸ் பண்றாங்க உண்மை என்னன்னா தேர்தல் கூட்டணினாலே சந்தர்ப்பவாதம்தான் கூட சேர்ந்தா அதிகமான சீட் ஜெயிக்க முடியுமோ அந்த கட்சியோட கூட்டு சேர்றதுதான் யதார்த்தமா நடக்குது இது உலகம் பூராவும் நடைமுறையில இருக்கிற விஷயம் ஜெயிக்கணும்னு ஒரே நோக்கத்துல உருவாக்குறதுதான் தேர்தல் கூட்டணி அப்படி ஒரே குடைக்கு கீழே சேர்ற எல்லா கட்சிக்கும் ஒருமித்த கொள்கை இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஒரே மாதிரியான கொள்கை கொண்ட கட்சிகள் தான் கூட்டணி அமைக்கணும்னா எந்த கட்சியுமே யாரோடையும் கூட்டு சேர முடியாது ஒரே கொள்கையை வச்சுக்கிட்டு ஏன் சார் அவங்க தனித்தனியா கட்சி நடத்தணும் கட்சியவே ஒன்னா இணைச்சிட வேண்டியதானே தேர்தல் கூட்டணினா அதோட ஆயுசு அந்த தேர்தலோட முடிஞ்சுரும் முடியணும் கூட்டணி அரசாங்கம் அமைக்கிறது இதுல வராது பெரிய கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போய் தான் பெரும்பான்மை கிடைக்குதுன்னா அந்த கதை வேற அதை வேற மாதிரி டீல் பண்ணனும் அரசாங்கம்னு வந்துட்டா ஆளுக்கு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு நிர்வாகம் நடத்த முடியாதுங்கிறதால குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒரு பிளான் தயாரிச்சு அதை ஏத்துக்கிட்டவங்க கவர்மெண்ட்ல சேரலாம் அதிமுக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாதம்னு குத்தம் சொல்ற திமுக மட்டும் இதுவரைக்கும் ஒரே கட்சியோடவா கூட்டணி வச்சிருந்தது நோ லோக்சபா தேர்தல்ல மட்டும் எடுத்துக்கிட்டா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் ஆரம்பித்தது இந்த கூட்டணி கலாச்சாரம் திராவிடம்ங்கிற வார்த்தை கூட பிடிக்காத ராஜாஜியோட சுதந்திரா கட்சியவும் அவர் அடியோட வெறுத்த கம்யூனிஸ்ட் கட்சியையும் சேர்த்துக்கிட்டு தான் காங்கிரசுக்கு எதிராக தேர்தல நின்னது திமுக ஆட்சியையும் பிடிச்சாங்க அண்ணாதுரை சிஎம் ஆனார் அடுத்த தேர்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்னுல வந்தது இந்திராவோட கைகோர்த்து காங்கிரஸோட கூட்டணி அமைச்சார் கருணாநிதி அமோகமான வெற்றி கிடைச்சது ஆனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழுல அதே காங்கிரசுக்கு எதிரா ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சார் கருணாநிதி மூனே வருஷத்துல அடுத்த எலெக்ஷன் வந்தது மறுபடியும் காங்கிரஸ் கூட ஐக்கியமானார் அதுக்கடுத்த நான்கு வருஷத்துல காங்கிரஸ கழட்டிவிட்டு ஜனதா கட்சியோட மறுபடி சேர்ந்தது திமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது ஜனதா தளம் கூட சேர்ந்து நின்னது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்றிலையும் அந்த கூட்டணி நீடிச்சது ஆனா பலன் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு லோக்சபா தேர்தல்ல முரசொலிமாறன் அட்வைஸ் படி முதல் முறையா பாரதிய ஜனதா கூட கூட்டணி அமைச்சு திராவிட வரலாற்றுல புது அத்தியாயம் எழுதினார் கருணாநிதி வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்து அடுத்த வருஷம் தேர்தல் வந்தது ரொம்ப ஷார்ட் பீரியட் அதனால கூட்டணி மாறல ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறுல தான் காங்கிரசும் இல்லாம பிஜேபியும் இல்லாம தமிழ் மாநில காங்கிரஸோட கூட்டணி அமைச்சது திமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதுல நடந்த தேர்தல்கள்ல பிஜேபி உறவு தொடர்ந்தது இரண்டாயிரத்து நான்குல மறுபடியும் காங்கிரஸ் பக்கம் தாவினார் கருணாநிதி பாரதிய ஜனதா கூட்டணி அரசலையும் சரி காங்கிரஸ் கூட்டணி அரசலையும் சரி திமுகவுக்கு வெயிட்டான இலாகாக்கள சண்டை போட்டு வாங்கி சாதிச்சார் கருணாநிதி இரண்டாயிரத்து ஒன்பதுலையும் அந்த உறவு கண்டினியூ ஆச்சு இரண்டாயிரத்து பதிமூன்றுல இலங்கை பிரச்சனையால மத்திய அமைச்சரவையிலிருந்து திமுக வெளியே வந்ததால இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தல்ல காங்கிரஸ் கூட சேரல சின்ன கட்சிகளை சேர்த்துக்கிட்டாலும் மாதிரி மாதிரிதான் அதிமுகவும் தனியா நின்னு சமையா அழிச்சு அதுக்கப்புறம் காங்கிரசை சேர்த்துக்கிட்டது திமுக ஆனா தொகுதி பங்கீடு வரைக்கும் உறவு நீடிக்கிறதே ஆச்சரியமா இருக்குன்னு ரெண்டு கட்சியிலையும் சொல்றாங்க அதுதாங்க அரசியல் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க Facebook Twitter Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க